ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஃப்ளவர் பிடி சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சுழியம் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, இந்த சுழியம் பண்ணதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். மண்டவெல்லாம் வச்சிருக்கேன். இதை பாவு மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்துக்கிடணும். வெள்ளத்தை ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான நம்ம எவ்வளவு கடலை எடுக்கமோ அதுக்கு தக்கனையாக வெள்ளம் எடுத்து அதை பாவு காய்ச்சிக்கிடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இதை பாவு காய்ச்சி எடுத்துக்கிடுதேன். நல்லா கரையட்டும். வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்ச உடனே நம்ம மிக்ஸில் திரித்து வச்சுருக்க நனைய ஊற வச்சுருக்க நான் கடலை பருப்பை ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த கடலை பருப்பை மறுபடியும் மிக்ஸில் வச்சு ஒரு அடி அடித்து வச்சுருக்கிறேன். அதை நான் அடித்து வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதை இப்போ அந்த நம்ம பாவு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம்லாம் அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். மிக்ஸ் கொஞ்சம் கிண்டி விட்டு எடுத்துக்கிடணும். இப்போ இதை உள்ளே போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். தேவையான அளவு இனிப்பு எடுத்துக்கிடணும். நம்ம எவ்வளவு பருப்பு எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவில் வெள்ளத்தை எடுத்து பாவு காய்ச்சி நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். கடலை பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸில் ஒரு திரிச்சு வத்தி எடுத்து கிண்டி எடுத்துருக்கிறேன். பாவு காய்ச்சி எடுத்து இதில் கிண்டி எடுத்துருக்கிறேன். இது சூடு கொஞ்சம் ஆறட்டும். இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். இதை நம்ம அது சுழியத்தை முக்கி போடுறதுக்கு ஒரு மாவு வேணும். அதுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு மைதா மாவு எடுத்து அது தண்ணி விட்டு நல்லா மீடியமாக கலந்து வைக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் கலந்துடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் கலந்துடக்கூடாது. ஒரு அளவு தனமளுக்கு நம்மளுக்கே தெரியும் ஓரளவு எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த அளவில் நம்ம கலந்து இதை எடுத்துக்கிடணும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கிடணும். பாருங்க, இந்த அளவில் வச்சுக்கிடணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம முக்கி எண்ணெய்க்குள்ளே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். அதை அப்புறம் நம்ம ஆற வச்சதை எடுத்து ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி நம்ம கைக்கு எந்த அளவில் பிடிக்குதோ அந்த அளவில் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிடணும். பெருசாக பிடிக்கிறவங்க பெருசாக பிடிப்பாங்க. என் கைக்கு அமைஞ்ச அளவில் நான் பிடிச்சிருக்கிறேன். உங்கள் கைக்கு அமைஞ்ச அளவில் நீங்களும் பிடிச்சிக்காங்க. நான் இந்த அளவில் பிடிச்சி வச்சுருக்கேன். இதையெல்லாம் நம்ம பிடிச்சிட்டேன். இனிமே ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் அடுப்பில் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கத ஒன்று ஒன்றா எடுத்து அந்த நம்ம மைதா மாவு கலக்கி வச்சுருக்கோம் அதில் முக்கி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடணும். பாருங்கள், இதுதான் ஒன்று ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்படி பிரித்து விட்டுக்கிடணும். பிரித்து விடுறதில் கவனமாக விடணும். ரொம்ப கரண்டி வச்சு அதில் அமைக்கிட்டோன்னா அந்த மாவு வந்து வெளியில் அதில் பட்டுச்சுன்னா அது மாவு வந்து உள்ளே இருக்குது வெளியில் வந்துடும். அதனால் கவனமாக சுட்டு எடுத்துக்கிடணும். பாருங்கள், நான் இவ்வளோ அழகாக சுட்டு எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இதுதான் சுழியம். நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஃப்ளவர் பிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.